வணக்கம். நான் உங்க ஸ்டாக் மார்க்கெட் தமிழ் ஸ்ரீரம். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, நெஃப்டி நேத்தி கொடுத்த கால்ஸ் பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு எப்படி மூவ்மெண்ட் இருந்தது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ நம்ம இன்னைக்கு கிளியரா கொடுத்திருந்தோம் 17,260. இந்த ரேஞ்சஸ் வந்து ஒரு புல்லிஷ் ரீஜன்ஸ். 260 மேலே போனால் அதே மாதிரி 200 கீழே போனால் புல்லிஷ். ஷெல்ஸ் இன் பிட்வீன் ஆப்ஷன் செல்லிங் டே. ஸோ மோஸ்ட்லி இன்னைக்கு ஆப்ஷன் செல்லிங்ஸ் தான் இருக்க போது, நம்ம என்ட்ரி கொடுக்க வேணாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ கிளியரா நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம சொன்னது இன்னைக்கு நடந்ததுன்னு சொல்லலாம். ஸோ பைஸ் ஆன் ஹோல்ட் ஆன் 9:45 வரைக்கும் பார்த்தோம், பிரேக் அவுட் இல்லை, ரேஞ்ச் பிரேக் அவுட்டே நடக்கல. ஓகே, ஸோ அதை தவிர நம்ம கொடுத்த கால்ஸ் பார்த்தீங்கன்னா எம்ஜிஎல் கொடுத்துருந்தோம். ஸோ கப்புள் ஆஃப் கால்ஸ் வந்து கொடுத்துருந்தோம், லைக் ஐசிசி பேங்க், பேங்க் நிஃப்டி ஃபார் ஜான் சீரியஸ் கொடுத்துருந்தோம். ஸோ இன்னைக்கு வியூ கொஞ்சம் மாறலாம், பட் நான் சொல்ற பர்கர் பாயிண்ட்ஸ் வந்து லாஸ்ட் கொடுத்த கால்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம். ஸோ நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு குட் டேவா இருந்தது. ஸோ லைக் இன்னைக்கு ஆப்ஷன் செல்லிங்னு சொன்னது நடந்தது. பிடிஎஸ்டி நாளைக்கு வந்து எஃப்எஸ்எல் கொடுத்துருக்கோம். ஸோ இதான் இன்னைக்கு நம்ம கொடுத்த டெலகிராம் சேனல்ஸோட கால். ஸோ நீங்க சேனலை ஜாயின் பண்ண என்ன பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம கொடுக்குற கால்ஸ் எல்லாம். ஸோ டைரக்டா நெஃப்டிக்குள்ள போயிடலாம். நெஃப்டி அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா, நெஃப்டி வந்து ஒரு கன்சாலிடேட் ஒரு ரேஞ்ச் போனுக்குள்ள இன்னைக்கு கிளியரா இன்சைட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நீங்க கிளியரா பார்க்கலாம். ஸோ ஒரு ஒரு இன்சைட் கேண்டில், ஸோ இந்த கேண்டிலுக்கு நடுவில் ஒரு இன்சைட் கேண்டில். ஸோ நான் இன்னைக்கு ஒரு அலர்ட் லைன் ஆல்ரெடி போட்டு வச்சிருந்தேன். இந்த லைனுக்கு மேலே போனால் ஐ எம் திங்கிங் ஆஃப் பையிங்ற மாதிரி போட்டிருந்தேன். கரெக்டாக எக்ஸாக்ட் ரிஜெக்ட் ஆகிட்டு திருப்பி வந்துருது. நம்ம முன்னாடியே சொன்னோம், 17,260 லெவல்ஸ்க்கு மேலே போனோம், ஐ கேன் திங்க் ஆஃப் பை அப்படின்னு சொல்லிட்டு போகல. ஸோ நாளைக்கு எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் வந்து 17,200 பிரேக் ஆச்சுன்னா ஒரு ஹியூஜ் ஃபால் வந்து கொடுக்கும். ஸோ ஒரு ஃபால் கொடுத்து ரீடெஸ்ட் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்கு. பட் ஆன் தி அப்சைடு வந்து அகெயின் வந்து இட்ஸ் மூவ் அப்க்கும் ஏகப்பட்ட ப்ராபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ 15 மினிட் ஷார்ட்ல நீங்க பார்க்கலாம். லாஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் பயங்கரமாக பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 254லேருந்து ஒரு 200 வரைக்கும் ஹியூஜ் செல்லிங் ப்ரெஷர் நீங்க பார்க்கலாம். ஸோ நாளைக்கு இந்த ரேஞ்சஸ் கீழே ஒரு கேப் அப் டவுன்ல இந்த ரேஞ்சஸ் இந்த கேப் ஃபில் வந்து நாளைக்கு பண்றதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்கு. நாளைக்கு வந்து 17,000, நாளைக்கு வந்து இந்த கேப் ஃபில்லிங் வந்து ஏகப்பட்ட சான்சஸ். நாளைக்கு கேப் ஃபில்லிங் பிளஸ் ஒரு கேப் டவுன் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. கேப் ஃபில்லிங் அண்ட் கேப் டவுன், ஓகே. ஸோ கீப் நோட் ஆஃப் இட். நாளைக்கு கேப் ஃபில்லிங் அண்ட் கேப் டவுன். ஸோ 17,100 வந்து ரீடெஸ்ட் பண்றதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்கு. ஸோ கீப் வாட்சிங் இட் அண்ட் கீப் பையிங் இட் ஆன் சேஃபர் சைட். ஸோ இந்த ரீஜன்ஸை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த அப்சைடு வந்து நீங்கள் 17,300 மேலே போச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் எ ஸ்ட்ராங் பை ஜோனுக்கு மேலே போயிடும். ஸோ ஜான் சீரீஸில் அதுக்கு மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. டிப் ஆகும்போதுலாம் பொசிஷனல் பைஸ் வந்து அக்குமுலேட் பண்ணலாம். நீங்கள் அபோவ் வந்து புல்லிஷாக மாறிடும், நோ டவுட், ஓகேங்களா? ஸோ இது வந்து புல்லிஷாக மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் நாளைக்கோட ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ரீஜன்ஸ்குள்ளே வந்தால் இன்டர்மீடியட் ரீஜன்ஸ் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 15 மினிட்ஸ் ரேஞ்ச் வந்து இது கீழே சர்வே ஆகுதுன்னா கோ ஃபார் ஷார்ட். அப்படியே ஒரு ஷார்ட் பண்ணீங்கன்னா கரெக்டாக போயிட்டு 17,100 வரைக்கும் ஹிட் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ், ஓகே. அண்ட் செகண்ட் வந்து நெஃப்டியை பார்த்துலாம். ஓகே ஓகே, நம்ம இன்னைக்கு சேனலில் நம்ம கொடுத்துருந்தோம். ஆக்சுவலி இந்த கால் வந்து நம்ம சேனலில் கொடுத்துருந்தோம். ஸோ உங்களுக்கு ஸோ இதான் நம்ம இன்னைக்கு கொடுத்த கால். ஷோ ஷார்ட் பாசிபிள் வாரியர். ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு ஷார்ட் வந்து டார்கெட்டாக இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அடுத்த கேண்டலும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதை தவிர இன்னைக்கு கூட ஷார்ட் எப்படி இருக்குன்னு இதுக்கப்புறம் மூமெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் ஷார்ட் பாசிபிள்னு நம்ம கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபால் கன்சல்டேஷன், அப்புறம் ஹியூஜ் ஃபால். ஆல்மோஸ்ட் வந்து 34,800 லோ டச் ஆகிட்டு உங்களுக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 35,260 கீழே இருக்கு. ஹியூஜ் ஃபால் இருந்திருக்கு. நாளைக்கு நான் உங்களுக்கு 35 மினிட்ஸை 15 மினிட்ஸில் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அகெயின் வந்து 35,600 ரீஜன், 640 ரீஜன்ஸ் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு புஷ் டவுன் கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ். எக்ஸ்பைரி டே ரேஞ்ச் வந்து கீழே தான் இருக்க போகுது. ஸோ என்ஜாய் கேஸ். ஸோ இந்த ரீஜன்ஸ்குள்ளே வரப்போகுது நாளைக்கு. ஸோ செல்லர்ஸ்க்கு நல்ல ஒரு வேல்யூ இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஆப்ஷன் செல்லிங் சி கால் ரைட்டர்ஸ்க்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு ஃபால் கொடுத்தா நல்ல ஒரு இதாக இருக்கும். ஆனால் புட் ரைட்டர்ஸ்க்கு அகெயின் ஒரு டஃப் டேவாக இருக்கலாம், டஃப் எக்ஸ்பீரியா இருக்கலாம், பார்க்கலாம். இதுலேருந்து ஒரு ஃபால் கொடுத்ததுன்னா 34,600 வரைக்கும் ஃபால் கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்கு, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
சோ திஸ் ஆர் தி நெஃப்டி அனாலிசிஸ், பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ். ஸோ நாளைக்கு ஒரு ஃபால் கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்கு. ஃபால் ஃபார் டுமாரோஸ் வியூ வந்து ஃபால். ஸோ வந்து இந்த ரீஜன்ஸ்குள்ளே திருப்பியும் மூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு பெஸ்ட் ஸ்டாக்ஸ்லாம் பிக் பண்ணி கொடுப்போம். கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம பிடிசியை பார்த்தலாம். சப்போஸ் யாராவது பிடிசியில் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கான்செப்டில் புல்லாகி நிற்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து சப்போர்ட், திருப்பியும் இங்கே ஒரு ரேஞ்ச், திருப்பியும் இங்கே ஒரு ரேஞ்ச். ஸோ திருப்பியும் ஷார்ட் ரேஞ்சில் எடுக்குது. ஸோ இந்த இதை பிரேக் ஆயிடுச்சுன்னா ஹியூஜ் ஃபால். வெயிட் ஃபார், இப்போ நீங்கள் வந்து 51 இந்த ரீஜன்ஸ் வெயிட் பண்ண, கிராஸ் பண்ண வெயிட் பண்ணுங்கள். டெய்லி சார்ட்டில் 51 கிராஸ் ஆயிடுச்சுன்னா, இந்த லெவல்ஸ் கிராஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு ஹியூஜ் அப்சைட் இருக்குது. 51, 52 to 54 வந்து ஒரு ஹியூஜ் லெவல் ஆஃப் சப்போர்ட். ஸோ இதை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா அப்சைடு வந்து நல்லா பயங்கரமாக கொடுக்கும். ஸோ சிம்பிளான ஒரு அனாலஜி. ஸோ இதான் அந்த ரெசிஸ்டன்ஸ், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த லெவல்ஸ் வந்து கிராஸ் பண்ணுற வரைக்கும் யூ கேன் வெயிட் ஃபார் இட். அந்த வெயிட், அந்த கிராஸ் லெவல்ஸை கிராஸ் ஆயிடுச்சுன்னா, இந்த லெவல்ஸை கிராஸ் ஆயிடுச்சுன்னா யூ கேன் கோ அண்ட் பை, லைக் ஆல்மோஸ்ட் இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஐயே 52,000 இட் ஆயிடுச்சுன்னா யூ கேன் கிராஸ் ஆயிடுச்சுன்னா யூ கேன் கோ அண்ட் பை. ஸோ நல்ல ஒரு அப்சைட் மொமெண்டம் கொடுக்கும். ஸோ இந்த லெவல்ஸில் பிரேக் ஆயிடுச்சுன்னா, ஸோ திருப்பியும் ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது, பட் நெக்ஸ்ட் டைம் வந்து இட் ஆகி ஒரு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்கு. கீப் வாட்சிங் கைஸ். ஸோ இப்போலேருந்து அப்சைட் கூட கிளியர்லி பாசிபிளா இருக்கு. இதை தவிர பெஸ்ட் ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கோவா கார்பன் வந்து பை பண்ணலாம். கோவா கார்பன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு இதான் அந்த சார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்க. ஸோ ஒரு இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்னு கூட சொல்ல முடியாது, இன்கன்சிஸ்டன்ஸா ஒரு கிளியரான டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ திருப்பியும் ஒரு அப்சைட் கொடுக்குது. பட் 1 hour சார்ட் போங்க, 1 hour சார்ட்ல நீங்க கிளியரா பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல திருப்பியும் ரிஜெக்ட் ஆகுது. ஸோ வெயிட் ஃபார் 320 லெவல்ஸ் பிரேக் ஆகுச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் ஏ ஷார்ட். அதே மாதிரி ப்ரீவியஸ் ஹை ஆஃப் 340 கிராஸ் பண்ணி மேலே போச்சுன்னா கண்டிப்பா 360 வரைக்கும் போகும். பட் வெயிட் ஃபார் 320 டு பிரேக் டவுன், நல்ல ஒரு ஹியூஜ் ஃபால் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. டெய்லி சார்ட்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஹியூஜ் ஃபால் கொடுக்கறதுக்கு திருப்பியும் வந்து ரீடெஸ்ட் ஆஃப் 300 ஆர் இந்த ரீஜன்ஸ்க்கு கீழே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து கோவா கார்பனில் ஸ்கேன் பண்ணலாம். நாளைக்கு இன்ட்ராடேல நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்க போகுது, ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் திங் வந்து சுலான் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் 4% வந்து இன்னைக்கு அப் ப்ரைஸ் ஆகி கேப் அப் ஆகி அப்படியே ஒரு அப் ட்ரெண்ட்ல நிற்குது. ஸோ இது வந்து நீங்கள் பை பண்ணலாம். ஸோ வந்து இது ஒரு பொசிஷனல் பையின் கூட கன்சிடர் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்தோம், இந்த லெவலுக்கு மேலே போனால் லாங் பிஃபோர் பை பண்ணலான்னு. ஸோ நல்ல ஒரு அப்சைட் கொடுக்க, திருப்பியும் வந்து நாளைக்கு வந்து 9.85-10 வரைக்கும் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. கீப் பையிங் கைஸ். ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் இஸ் மேக்ஸ் ஃபினான்ஷியல்ஸ். நாளைக்கு ஏன் ஃபினான்ஷியல் செக்டருக்குள்ளே போகிறோம்னு வச்சிங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் கன்சல்டேஷன் ஜோனில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் இருக்குது இந்த ரேஞ்சில். ஸோ கிளியரான ஒரு டவுன்ஃபால், டவுன்ஃபால் கொடுத்து நம்ம இங்கே ஒரு அப்சைட் கொடுத்துருந்தோம். ஸோ கிளியராக ஒரு அப்சைட் கொடுத்துட்டு திருப்பியும் ஒரு ஃபால் ஆகிட்டு இப்போ எப்படி இருக்க போகுதுன்னா, அகெயின் இஸ் கோயிங் டு பி அ ஃபால். 15 மினிட் ஷார்ட்ல நீங்கள் பார்க்கலாம். இன்ட்ராடேக்கு கிளியரான ஒரு பொசிஷனில் இருக்குது இந்த ஸ்டாக். நீங்கள் வந்து நாளைக்கு மார்னிங் ஷார்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் டார்கெட் வந்து 9:30 கிட்ட ஈஸியாக ஹிட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இந்த வரைக்கும் வந்து ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கிளியரான ஒரு ஒரு சப்போர்ட் வந்து கீழே தான் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து 9:50 கீழே போய் ஷார்ட் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 பாயிண்ட்ஸ் வந்து 1% வந்து குயிக்காக ஸ்கேல் பண்ணலாம். ஸோ நாளைக்கு தான் இன்ட்ராடே பிக்ஸ், பொசிஷனல் பிக்ஸ் அகெயின் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு. இதை தவிர நீங்கள் வேற ஏதாவது காயின்ஸில், கிரிப்டோ காயின்ஸில் ட்ரேட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா, கோ அண்ட் செக் அவுட் எக்ஸ்ஆர்பி. எக்ஸ்ஆர்பி வந்து ஒரு நல்ல ஒரு காயின் மாதிரி இருக்கு. ஸோ அகெயின் வெயிட் ஃபார் திஸ் லெவல், 0.805 மேலே ஒரு பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா அகெயின் வந்து திருப்பியும் 0.89 வரைக்கும் நல்ல ஒரு 74 லெவல்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த 70 திருப்பியும் பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா, ஸோ லட்சி அது போகுதானே. ஸோ அதேமாதிரி பிடிசியும் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்புறம் சுஷி லுக்ஸ் குட். ஸோ இதுவும் ஒரு பையிங் கேண்டிடேட்டில் இருக்குது. ஸோ இந்த ரீஜன்ஸை கிராஸ் பண்ணட்டும், லைவ்ல நீங்க பார்க்கலாம். ஸோ கிராஸ் பண்ணால் யூ கேன் கோ ஃபார் ஏ பை. ஸோ நீங்க கிரிப்டோல ட்ரேட் பண்ணல பண்ணணும்னு வச்சிங்கன்னா, என் வால்ட் லிங்க் தரேன். உங்களுக்கு நீங்க யூஸ் பண்ற ப்ரோக்கரேஜ் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ உங்களுக்கு ப்ரோக்கரேஜே லெஸ் ப்ரோக்கரேஜா இருக்கும். ஈவன் ப்ரோக்கரேஜே ஒரு ஒரு ட்ரேடுக்கு ஆல்மோஸ்ட் 5 ரூபீஸ்க்குள்ள தான் போகும். ஸோ நீங்க செக் பண்ணலாம், நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். கோப்பன்
கூப்பன் கோட் இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் ரெஃபரல், ஐ நாட் கோயிங் டு கெட் எனி திங் அவுட் ஆஃப் இட். ஸோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், பை பை.